வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, மேக்ஸ்ல கால அளவு அப்படின்ற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். கால அளவுன்ற டாபிக்ல ஒரு மாதமா இருந்தாலும் சரி, வருடமா இருந்தாலும் சரி, அதுல வந்து அந்த நாட்களை கொடுத்துட்டு இந்த மாதத்துல என்ன நாள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பா. அது டிஎன்பிசி இருந்தாலும் சரி, போலீஸ் எல்லா எக்ஸாமும் யூபிஎஸ்சிலையும் கேட்கறான், அதே மாதிரி வந்து பேங்கிங் எக்ஸாம்லையும் கேட்கறான். அப்படி இருக்கும்போது பேசிக்காக வந்து மேக்ஸுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கம்பல்சரி தெரியும். மெயினாக வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது வந்து நாலும் கம்பல்சரி தெரியும். இது நாலும் தான் வந்து மேக்ஸுக்கு வந்து அடிப்படை. சரியா, இப்போது அந்த கால அளவில் நாம் இன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, முதல் கொஸ்டின், அக்டோபர் முதல் நாள் வெள்ளி எனில் டிசம்பர் ஐந்தாம் நாள் என்ன கிழமை வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை வந்து நான் புரிஞ்சுக்கணும் தெளிவாக. கொஸ்டினை வந்து அக்டோபர் முதல் நாள் வெள்ளி எனில், நமக்கு ஒரு பாயிண்ட் அவன் கொடுத்துட்டுக்கிறான். அக்டோபர் முதல் நாள், முதல் நாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னு சொல்கிறான். எனில் டிசம்பர் ஐந்தாம் நாள் என்ன கிழமை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறான். முதல்ல மாதங்களுக்கு எந்தெந்த மாதங்களுக்கு எத்தனை நாட்கள் வரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, ஜான்வரிலேருந்து டிசம்பரி வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து எத்தனை நாட்கள் வரும்னு தெரியும். அந்த மாதிரி இப்போ அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் எத்தனை நாட்கள், மொத்தம் வந்து 31 நாட்கள். எத்தனை நாட்கள், வாயத்தன்னு சொல்லுமா, 31 நாட்கள். அக்டோபர் முதல் நாள் வெள்ளிக்கிழமை, அக்டோபர் மாதம் முதல் நாள் மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒன்று, இந்த அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்று வரத நம்ம வந்து கழிச்சிக்கணும். புரியுதா, மீதி எவ்வளோ, 30. இது வந்து அக்டோபர். அடுத்து டிசம்பர் ஐந்தாம் நாள் என்ன கிழமை வரும், ஐந்தாம் நாள் என்ன கிழமை வரும், புரியுதா. அக்டோபர் அடுத்து என்ன என்ன மாதம், நவம்பர். நவம்பர் எத்தனை நாள் வருது, நவம்பர் உங்களுக்கு தெரியலன்னா அப்படின்னா, நம்ம இப்படி சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மேலாக்கிற பகுதியெல்லாம் 31 நாட்கள் வரும், இந்த பள்ளமாக்கிற பகுதியெல்லாம் வந்து 30 நாட்கள் வரும். சரியா, ஜான்வரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. சரிங்களா, அடுத்து என்ன கேட்டுக்கா, நவம்பர் டிசம்பர் ஐந்தாம் நாள், டிசம்பர் ஐந்தாம் நாள் என்ன கிழமைன்னு தான் கேட்டுக்கிறான். இதில் மறுபடியும் நீங்கள் வந்து டிசம்பர் 5, டிசம்பர் 31, 31 5 கழிக்கக்கூடாது, டிசம்பர் 5வது நாள் என்ன கிழமைன்னு தான் கேட்டுக்கிறான். சரியா, இப்போ இது மொத்தத்தையும் நம்ம கூட்டிக்கணும். சரியா, கூட்டுங்க, எவ்வளோ வருது, 5, 3, 3, 6. இப்போ 65 வருது. ஒரு வாரம், ஒரு மாதத்துக்கு எத்தனை வாரம், 6 வாரம். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், இப்போ வர ஆன்சரை 7 ஆள் நம்ம வகுக்கணும். சரியா, ஏன் 7 ஆள் வகுக்கணும்னா, இது நாட்கள் எண்ணி கேட்குறாங்க, ஒரு வாரத்துக்கு 7 நாள்ன்றதுனால 7 ஆள் வகுக்கணும், அது எத்தனை நம்பர் வந்தாலும் சரி. புரியுதா, இப்போ 65ல 7 எத்தனை நம்பர் வரும், ஒன்பது ஏழு எவ்வளோ, 9, 7, 63. இப்போ கழிச்சா மீதி 2. சரியா, 65ல 63 போச்சுன்னா 2. இப்போ அக்டோபர் முதல் நாள் வெளி, இப்போ நம்ம கொடுத்துக்கிறது 0, 1, 2 இல்லையா, மீதி எவ்வளோ வந்துருக்கு, 2 வந்துருக்கா, அந்த 2 தான் நாங்கள் எழுதிறோம், 1, 2. இந்த 0ன்றது என்னன்னா என்ன கிழமை கொடுக்குறாங்க, வெள்ளி. சரியா, இது வெள்ளி. வெள்ளிக்கு அடுத்து என்ன என்ன நாள் வரும், சனிக்கு அடுத்து, அப்ப நமக்கு என்ன ஆன்சர், ஞாயிறு. அப்போ டிசம்பர் 5 நாள் என்ன கிழமை வரும்னா, ஞாயிறு தான் வந்து ஆன்சர். சரியா,
புரியுதா இல்லையா? இப்படிதான் போகணும். சரியா? உங்களுக்கு நார்மலாக வந்து போலீஸ் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக இப்படி இப்படி தான் ரொம்ப கஷ்டமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.